ஒரு 2 मिनिट्स வர்த்தா போறோம் फ्लेம் மட்டும் மீடியம்ல வெச்சுக்கோங்க ஹைல வெச்சீங்கனா எல்லாமே தீஞ்சிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போஷனா போட்டு நல்லா வறுத்து प्लेटக்கு மாத்திக்கோங்க மிளகாய் வறுத்ததுக்கு அப்புறமா धनिया 1/2 கிலோ எடுத்துக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் फ्लेம்ல வச்சே பண்ணுங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன நல்ல வாசனை வரும் धनिया எல்லாம் நல்ல வாசனை வரும் அது வரும்போது நம்ம வந்து प्लेटக்கு மாத்திக்கலாம் நீங்க இத வந்து வறுத்து பொடி பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் இது இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல நிறைய பேருக்கு வந்து மாடியில எல்லாம் போய் காய வைக்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல பிஸியா இருப்பாங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க முட்டை மாடி பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல இருக்கும் 2nd ஃப்ளோர்ல இருக்கும் அவங்க எல்லாம் மாடி ஏற முடியாது வயசானவங்க இருப்பாங்க வேலைக்கு போறவங்க இருப்பாங்க அவங்கலாம் மாடியில போய் காய வைக்கணும் கஷ்டம் இது வெயில காய வைக்கிறத விட காக்கா குருவி புறா இதுகிட்ட இருந்தா எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில எல்லாம் அந்த அளவுக்கு காய வைக்க டைம் இல்லன்னு வெச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் வறுத்து பொடி பண்ணுவாங்க நாங்க எப்பவுமே வீட்ல தான் அரைப்போம் வெந்தயம் 25 கிராம் கடுகு 25 கிராம் இது மூணையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மழை காலத்துல பனி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில எல்லாம் போய் காய வச்சிட்டு இருக்க முடியாது அந்த டைம்ல எல்லாம் நம்ம मैं वर्त अरे वा ना रोम ना वंदय वासन वो ना सूपरान वासन वो अब एल
மிளகாய் 1/2 கிலோ தனியாக்கு 100 கிராம் மஞ்சள் பொடியை இதல நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்லா mix பண்ணியாச்சு நல்ல கமகமன வாசனையான குழம்பு மிளகாய் தூள் ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா டேஸ்டியாவா இருக்கும் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க thank you